ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு விவசாயி தன்னோட நிலத்தில் விவசாயம் பண்ணுறதுக்காக ஏர் விழுவுறான். அப்படி ஏர் விழுவும்போது தன்னோட காளமாட்டுக்கெல்லாம் களைப்பு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளமாட்டுக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு ஏர் விழுவுறான். காளை, நீ முன்னாடி போகிற, மனுஷன் நான் பின்னாடி வர்றேன், இந்த விவசாயத்தில் நீ தான் முன்னாடி, என் தலையெழுத்தை பார்த்தியா, நான் தான் உனக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக அதுகிட்ட சொல்கிறான். உடனே காளமாட்டுக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய மனசு அப்படின்னு சொல்லி நினைக்கிது. தொடர்ந்து அதுகிட்ட பேசுகிறான், இந்த விவசாயத்தில் நீனும் நானும் கூட்டாளி, இதில் என்ன கிடைக்குதோ ஆளுக்கு பாதி பாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆளுக்கு பாதியா, இப்போலாம் யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அது மனசுல ரொம்ப சந்தோஷப்படுது. சரி ஓகே, ஆளுக்கு பார்த்தினா எப்படி பிரிச்சுக்கலாம், முன்னாடி போகிறதுனால முன்னாடி வர்றத நீ எடுத்துக்க, பின்னாடி வர்றதுனால பின்னாடி வர்றதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். காலமாட்டுக்கு இன்னும் சந்தோஷம், முன்னாடி வரதெல்லாம் எனக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுது. விதை விதைக்கிறான், நாற்று நடுறான், நல்லா நாற்று நல்லா பச்சை பச்சைன்னு மண்டி நிற்கிது. இதை பார்க்குற காளமாட்டுக்கு வாயெல்லாம் எச்சு ஊறுது. அப்படியே அந்த சந்தோஷத்தோடு அப்படியே விவசாயி திரும்பி பார்க்குது. விவசாயி சொல்கிறான், இந்த பாரு, இது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்தது, இது எல்லாத்தையும் நீ எடுத்துக்க, எனக்கு வேணாம், இதுக்கு அப்புறமா ஒன்று வரும், அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். காளமாடு ரொம்ப சந்தோஷமாக ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி தலையாட்டுது. கொஞ்ச நாளில் கருது வருது, கதிர் நல்லா விளைஞ்சி அறுவடை பண்ணுறாங்க. அப்படி அறுவடை பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்த வைக்கல் எல்லாமே மாட்டுக்கு வருது, ரெண்டாவது வந்த நெல் எல்லாமே விவசாயிக்கு வருது. மாடு ரொம்ப ஏமாந்து போகுது, தன்னோட பாகப்பிரிவினையில் நமக்கு சரியான ஒரு இது கிடைக்கல, அநீதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுல வருத்தப்படுது. நம்ம என்ன கோர்ட்டுக்காக போக முடியும் அப்படின்னு சொல்லி மாடு வருத்தப்படுறத பார்த்த விவசாயி, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த நெல்லுலேயும் ஆளுக்கு பாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரின்னு சொல்லி மாடு தலையாட்டுது, நெல்லை அவிச்சு காய வச்சு அரைச்சிட்டு வர்றான். அதில் வர்ற ஃபஸ்ட்டு வர்ற தவிடையும் உமியையும் மாட்டுக்கிட்ட கொடுக்குறான், ரெண்டாவது வர்ற அரிசியை அவன் எடுத்துக்கிறான். இந்த வாட்டியும் நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வருத்தப்படுது, கண்ணீர் விடுது. இதை பார்த்த விவசாயி, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த அரிசிலையும் ஆளுக்கு பாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மாட்டுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம், உடனே அரிசி எடுக்கிறதுக்காக போகுது. உடனே விவசாயி சொல்கிறான், இல்லை இல்லை வெயிட் பண்ணு, இந்த அரிசியை சமைச்சி அதில் வர்ற ஃபஸ்ட்டு வரதை நீ எடுத்துக்க, ரெண்டாவது வரதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரின்னு மாடு தலையாட்டுது, அரிசியை சமைக்கிறான். ஃபஸ்ட்டு வர்ற கஞ்ச தண்ணியை மாட்டுக்கும், ரெண்டாவது வர்ற சாதத்தை அவனும் எடுத்துக்கிறான். இந்த வாட்டியை நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள குமுறி குமுறி அழுகுது. இந்த வாட்டி என்ன சொல்லுதுன்னா, இல்லை இந்த வாட்டி நம்ம சட்டத்தை மாற்றிக்குவோம், ஃபஸ்ட்டு வர்றத நீ எடுத்துக்க, ரெண்டாவது வர்றத நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட அந்த ஒப்பந்தத்தை மாற்ற சொல்லுது. விவசாயம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கொஞ்சம் நல்ல ஒரு திருவிழா வருது, அது பொங்கல் திருவிழா. அந்த பொங்கல் திருவிழாவில் ஃபஸ்ட்டு வர்றது மனுஷனுக்கும், ரெண்டாவதாக வர்றது மாட்டுக்கும். இந்த வாட்டி நம்ம ஏமாந்துட்டோம், கடைசியாக ஒரு முடிவு எடுத்தோம், அது சரியாக இல்லையே அப்படின்னு சொல்லி மறுபடியும் மாடு ரொம்ப வருத்தப்படுது. ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றப்படுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஏமாறுறோமோ அந்த அளவுக்கு நம்மளை ஏமாற்றுவாங்க. நம்மளோட உழைப்பு எவ்வளவுக்கு அவங்களுக்கு வேணுமோ அப்போ நம்மள்கிட்ட ஆசை வார்த்தை நிறைய பேசி நம்ம உழைப்பை எல்லாம் வாங்கிக்குவாங்க. அந்த உழைப்பெல்லாம் வாங்கிக்கிட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய ஊதியமோ நமக்கு கிடைக்க வேண்டிய பலனோ நமக்கு சரியாக கிடைக்காமலே போயிடும். அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் இந்த காளமாடு மாதிரி லாஸ்ட்டாக முடிவெடுக்காமல் எவ்வளோ சீக்கிரம் நம்ம முன்னாடியே முடிவெடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.